வெல்கம் டு தமிழ் மல்டி குக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் டால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் குக்கரில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். சௌச்சவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சௌச்சவுக்கு பதிலாக சுரைக்காயோ முட்டைக்கோஸோ யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லைனா எல்லா காயும் கலந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவை நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் 10, தக்காளி 1, பச்சை மிளகாய் 3 நீலவாக்கில் கட் பண்ணது, பூண்டு 2 தட்டி எடுத்திருக்கேன், இஞ்சி 1/2 இன்ச் அளவு துருவுனது, எல்லாத்தையும் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்த பிறகு கரண்டியால் நம்ம வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த மசாலா பொருட்களை எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். கரம் மசாலா சேர்த்ததுனால நான் இஞ்சி பூண்டு விழுதுலாம் சேர்த்துருக்கேன், இல்லைனா நீங்கள் பெருங்காயத்தூளோ இல்லைனா கார்லிக்கோ சேர்த்துக்கிறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் சத்தத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர்லேருந்து ப்ரெஷர் போன பிறகு நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். சௌச்சவை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுனால குலைவாக வெந்திருக்கு. இதை நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். சீரகம் வந்து நீங்கள் பவுடராக கூட கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் பவுடர் சேர்க்காதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்த பிறகு நம்ம 1 கொத்து கருவேப்பிலையும் 3 சிவப்பு மிளகாயும் சேர்த்துக்கிறலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு காய்கறிகளோடு சேர்த்துக்கிறலாம். சூப்பரான வெஜிடபிள் டால் ரெடி ஆயிடுச்சு. சாதம் சப்பாத்திக்கு பொருத்தமான வெஜிடபிள் டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் இந்த வெஜிடபிள் டால் தயார் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.